Hi all, welcome to Vanga Ruchikalam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இது ஒரு சைனீஸ் ரெசிபி. இது எப்படி வீட்லயே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இது பாருங்க, 150 கிராம் பன்னீர். இது நான் வீட்லயே செஞ்ச ஹோம்மேட் பன்னீர் தான். அதை கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கேன். ரைஸ் ஒரு 2 கப். இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வடிக்கிறது தான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சம் ஹாஃப் குக்கடாவே வடிச்சு எடுத்துக்கோங்க. ஆனியன் ஒரு நம்பர் பொடியா நறுக்குனது, ஸ்பிரிங் ஆனியன் பொடியா நறுக்குனது, பீன்ஸ், கிரீன் சில்லி வந்து நான் நீட் நீட்டா கீறி எடுத்திருக்கேன் ஒரு 5 நம்பர். பொடி பொடியா போட்டா பசங்களுக்கு பீன்ஸ் பச்சை மிளகா டிஃபரன்ஸ் தெரியாதுன்னு நான் நீட் நீட்டா போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பொடியா கட் பண்ணது, குடமிளகா ஒரு நம்பர், கேரட் 2, ஸ்பிரிங் ஆனியன், கேபேஜ். நான் இனி கொஞ்சம் சாசஸ் சேர்த்து பண்ண போறேன். டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 2 டீஸ்பூன். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு காரம் வரும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இது வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து நம்ம பன்னீர் வந்து இப்போ டாசிங் பண்றதுக்காக ரெட் சில்லி பவுடர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பன்னீரை மேக்னேட் பண்ண போறோம். கொஞ்சமா சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த பன்னீரில் காரம் ஏறுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மேக்னேட் பண்ணி வைங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து ஆயில் ஊற்றிக்கிட்டு இந்த பன்னீர் வந்து நம்ம சாட்டே பண்ணதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்க, டீப் ஃப்ரைலாம் வேண்டாம், ஜஸ்ட் ஷேலோ ஃப்ரை. இந்த மாதிரி நான் பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வானலியில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் என்ன வேணால் ஊற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஜிஞ்சர், சிம்லியே வச்சுக்கோங்க. இது ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா சாஃப்டே பண்ணுங்க, ஒரு 1 மினிட் பண்ணுங்க. கிரீன் சில்லி, ஃபஸ்ட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் போடுவேன். கிரீன் சில்லிஸ் பெரிய வெங்காயம், இது நல்லா சாஃப்டே ஆகட்டும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்க வேணாம். இப்போ ஸ்பிரிங் ஆனியன், குடமிளகாய் ரெண்டே போட்டு நல்லா வதக்குங்க. ஸ்பிரிங் ஆனியன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அப்புறம் மீதி கார்னிஷ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பீன்ஸு, கேபேஜ், அப்புறம் லாஸ்டாக கேரட். எல்லா வெஜிடபிளும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். வெஜிடபிள் இப்போ குக் ஆகிடுச்சு, இப்போ நான் சாசஸ் சேர்க்குறேன். சாசஸ் உங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னு இல்லை, விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 1/2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், கொஞ்சமா வினிகர் டேஸ்ட்டுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த காய்க்கு தேவையான சால்ட். இப்போ நான் காய்க்கு மட்டும் கொஞ்சமாக போடுறேன், ரைஸ்க்கு அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அதே போட்டுருங்க. இப்பயே நல்ல அரோமா வருது. நம்ம இந்த ரைஸை கொட்டிப்போம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணுங்க. Thank you.
நல்லா mix பண்ணுங்க. இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான salt போட்டுக்கலாம். கொஞ்சம் mix பண்ணிட்டேன். ரைஸ்க்கு தேவையான salt அப்புறம் லாஸ்டா பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா mix பண்ணலாம். அந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இன்னும் 2 minutesல ரெடி ஆயிடும். இப்போ நான் சர்விங் பவுலுக்கு மாத்திட்டேன். நான் வந்து இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்றேன். நீங்க இது கூட ஏதாவது சைட் டிஷஸ் பன்னீர் பட்டர் மசாலா அதோட சப்டைல் நல்லா இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சா லைக் கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.